சீதா, என்ன இது? பாத்தா தெரியல, எழுந்துரு மேல. ஏன் இந்த மாதிரி கஷ்டமான வேலை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சுருளிப்பேட்டி சுப்பைய சொல்லலையா? மசாலா அரைக்கிறது ஒண்ணு எனக்கு கஷ்டமான வேலை இல்ல. இப்படி வேலை செஞ்சா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு தொட்டில் ஆட்ட மாதிரி சுகமா இருக்கும். வயிற்றுல இருக்கும் போதே என் புள்ளைய தூங்க வச்சு சோம்பேறியாக்க பாக்குறியா? அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். அல்ல மெதுவா. எப்படி எப்படியா? தண்ணி கொஞ்சம் தெரியுங்க. என்ன பாச்சு? வேற என்னடா ஆகணும்? தீ வெட்டி பயல உனக்கு என்னடா குறைச்சல்? நீ உழைச்சி சோறு போட வேண்டிய வயசுல அந்த அம்மா உழைச்சி உனக்கு சோறு போடுது. உனக்கு வெக்கமா இல்ல? பாவம், அந்த அம்மா மயங்கி கீழே விழுந்துருச்சு. நாங்க மட்டும் பாக்கலன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம், கொண்டாட்டி, குடும்பம்? சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஒரு பொண்ணை உண்டாக்குற மட்டும் பத்தாதடா, வீட்டுக்கு பொம்பளைங்கள உட்கார வச்சு சோறு போடவும் தெரியணும். இவன் எங்க அதெல்லாம் பண்ண போறான்? பொதவாக்கற நாங்கள போலாம். போலாம். நீ உழைச்சி சோறு போட வேண்டிய வயசு வேண்டிய வயசு அந்த அம்மா உழைச்சி உனக்கு சோறு போடு. உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம், கொண்டாட்டி, குடும்பம்? நீ எல்லாம் ஒரு மனுஷன். இவ்வளவு நாளா நான் வேலை செஞ்சு உனக்கு சோறு போட்டேன். இனிமே உழைக்கிறதுக்கு என் உடம்புல தெம்புல ராசா. அத்தை வேணும்னா நான் வேலைக்கு போட்டுமா? இல்லம்மா, ஆயிருந்தா இருந்தாலும் ஆம்பளைங்க உடைச்சு போடுற குடும்பத்துலதாம்மா மரியாதை இருக்கும். சின்ன சாமி, இனிமே யாரும் பேசாதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு பொறுப்பில்ல பொறுப்பில்லன்னு நீ சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன். ஆனா உள்ளுக்குள்ள நீ எவ்வளவு வேதனை பண்ணிட்டு இருந்தேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. சின்னசாமி, பாசங்கள் வெளிச்சத்தை எனக்கு கொடுக்கறதுக்காக நீ தெரியா இருந்து உன்னை என்ன எரிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற உண்மை எனக்கு தாத்தா எனக்கு தெரியுது. அதா இது நீ கூடுத்தி உடத்த உடம்பு, மூட்டு தூக்கியாவது நான் உங்களை காப்பாத்துற. சின்னசாமி, நீ யாரா பேசுற? அம்மா தான், சத்தியமா சொல்றேன். செல்லமே, சீதா பட்டணத்துக்கு போய் நான் எப்படியாவது சம்பாதிச்சுட்டு வரேன். பைத்தியக்கார பிள்ளையா இருக்கேப்பா, அங்க போய் ரொம்ப கஷ்டப்படணுமே. அத்தா என்ன பத்தி கவலைப்படாத, நல்லா சம்பாதிச்சு இந்த ஊர்ல நானும் ஒரு மனுஷனா தலை நிமிழ்ந்து வாழ்ந்து காட்டுவாரு. என்ன பெத்த ஐயா, இங்க நம்ம பண்ற ஒண்ணு இல்லைங்க. என்னமா ஏகன் கலங்குற? ஆத்தா இது பாத்துச்சுன்னா என்ன ஊருக்கே அனுப்பாது. இப்ப பெருசா என்ன ஆயிப்போச்சு? நான் என்ன செத்தா போய்? அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி பட்டத்துக்கு போய் இப்படி எல்லாம் கஷ்டப்பட போறீங்களோ? நீ நல்லா படிச்ச பொண்ணு, தைரியமா இருக்க வேண்டாம். நீ இப்படி அழுதா நான் எப்படி ஊருக்கு போறது? நீங்க ஊருக்கு போய் நல்லபடியா திரும்பி வந்துருங்க, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன பட்டன் வேணுமா? சின்னசாமி வந்துட்டாக்கா. என்ன தப்புட்ட? நீ ஊருக்கு போறது எனக்கு மனசு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்னதா சீதா வாயு உயிருமா இருக்காளே இந்த நேரத்துல? அதான் நீ இருக்கியாத்தா. ஆயிரம் இருந்தாலும் பிரசவம் ஆகும்போது புருஷங்காரன் பக்கத்துல இருந்தாதான் அவளுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்பா. பரவாயில்ல, அவர் நல்லபடியா போயிட்டு வரட்டும். சீதா பக்கத்திலேயே இருந்துகிட்டு புருஷன் சம்பாதிக்காம இருக்கிறத விட தூரமா இருந்தாலும் புருஷன் சம்பாதிக்கிறது தான் ஒரு பொண்ணுக்கு பெருமை. பாத்தியாத்தா, சீதாவே சொல்லிட்டேன். அப்ப நான் புறப்படுறேன். என்ன ஆசீர்வாதம்? அவர் ஆசனாரு. இந்த இதுல உன் துணி எல்லாம் இருக்கு. ஏத்த கண்களுங்க, நீ வேணும் நான் பாரு, நான் எப்படி திரும்பி வரேன். வரேன் சீதா.
ஏமா சம்பாதிச்ச வீடு. ஆனா நான் இல்லப்பா, இந்த வீட்டுக்காரர், நான் வெறும் வாடகைக்காரன் தான். ஐயா வேலை உள்ள கிணறு இருக்கு, முதல்ல போய் குளிச்சுட்டு வாப்போ. சரி, வேலை நான் தான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிருக்கேன்ல, சும்மா வேலை வேலை தொந்தரவு பண்ண, அப்புறம் அந்த முருகப்பெருமான் கையில இருக்கிற வேலை பிடிங்க உன் கையில கொடுக்க வேண்டிதான். கோச்சுக்காதுங்க ஐயா.
காரப்புள்ளப்பா முகமெல்லாம் சுண்ணாம்பா இருக்குப்பா, தொடச்சுக்கப்பா முதல்ல. யார் இவரு? இவரு நம்மள மாதிரிதான் அனாத, வேலை தேடி வந்திருக்காரு. வேலை ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் வேலை வேலைன்னு? இதுவரைக்கும் எனக்கு தான் நீ சமையல் செஞ்சு போட்ட, இனிமே இவருக்கு சேர்த்து நீ சமைக்கணும். சரி. என்னடா புதுசா ஒரு ஆளை கூட்டு வந்து கஷ்டப்படுத்துறேன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு, ஒரு அனாதைக்கு இன்னொரு அனாதை தானே ஆதரவு. இந்தப்பா முதல்ல குளிக்கிற வேலையை பாரு, என் கூட வா. வேலை மறுபடியும் வேலை வேலை தொந்தரவு பண்ணிட்டு இருந்த, என் பின்னாடி வா.